வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்னைக்கு நம்ம ஆஸ்கர் சீரீஸ்ல 2023ல யுரோகஸ் லத்திமோஸோட டைரக்ஷன்ல வெளியே வந்த புவர் திங்ஸ்ன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டும் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன்கான அவார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்கவே நிறைய வன்முறை காட்சிகளும் நிறைய 18+ சீன்ஸும் இருக்கிறதுனால இப்பயே சொல்லிடுறேன், குழந்தைகளோடையோ அல்லது வந்து ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமையோ இந்த நரேஷனை கேட்காதீங்க. ஒரு வெறி பிடிச்ச பைத்தியகார சயின்டிஸ்ட் ஒருத்தர் சூசைட் பண்ணி செத்து போன கர்ப்பிணி பொண்ணோட பணத்தை தன்னோட லேபுக்கு எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையோட மூளை எடுத்து இந்த பொண்ணோட தலைக்குள்ள வைக்கிறாரு. அப்படி அவர் வச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மனசளவுலையும் மூளை அளவுலையும் ஒரு பிறந்த குழந்தையாகவும் உடம்பளவுல ஒரு வளர்ந்த பொண்ணாகவும் இருக்கும் பொழுது அவ இந்த உலகத்தை எப்படி பார்க்கறா, உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கிறா, காதல் என்ன, காமம்னா என்ன, பணம்னா என்ன, ஏழைனா யாரு, பணக்காரன்னா யாரு, முதலாளினா யாரு, வேலைக்காரன்னா யாரு, சாவுனா என்ன, இறப்புனா என்ன, இப்படி இருக்கிற பல விஷயங்களை அவ எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறத அவளோட பார்வையிலேயே நமக்கு ரொம்ப அழகா கடத்தின படம் தான் புவர் திங்ஸ். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு பிரிட்ஜ் மேல இருந்து கீழே குதிக்கிறான், என்னன்னு கூட நமக்கு தெரியல, அது கலர்ல தான் இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷமே அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறிடுது. அங்க வந்து யாரோ ஒருத்தங்க பியானோ வாசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பொண்ணு பார்க்கும் போதே தெரியுது நமக்கு அதுக்கு மூல வளர்ச்சி இல்லை அப்படின்னு. அப்போ வந்து முகம் ஃபுல்லா தழும்போட யாரோ ஒரு வயசான ஒருத்தர் வர்றாரு. பார்த்தா அவர் ஒரு சயின்டிஸ்ட். அப்ப அந்த பொண்ணும் அவரும் உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போதே பார்த்தா அவரோட வயிற்றுல ஏதோ டியூப் மாதிரி மாட்டியிருக்காங்க. அங்க இருக்கிற விலங்குகள்லாம் வித்தியாச வித்தியாசமா இருக்கு, எதோ மாதிரி நடந்துக்குது. இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் எதுவுமே இன்னும் புரியலன்றது நமக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியுது. அப்புறம் அவர் சாப்பிட்டு முடிச்சோன்னு வாயிலிருந்து ஒரு பெரிய பபுள் விட்டுட்டு அவர் வெளியே நடந்து போயிடுறாரு. அந்த பொண்ணு பின்னாடியே அப்பா 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 அப்பான்னு சொல்லிட்டு போகுது. ஆனா அவர் கதவை சாத்திட்டு போயிடுறாரு. கதவை சாத்திட்டு போனா பார்த்தா அது ஒரு காலேஜ் மாதிரி நமக்கு தெரியுது. அந்த காலேஜ்ல வந்து ஒரு பணத்தை வந்து நடுவுல போட்டுட்டு இவர் வந்து எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த பணத்துல தேவைப்படுது, அந்த பையனும் வந்து கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பெல்லாவை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். பெல்லா தான் நம்ம கதையோட ஹீரோயின், அந்த மூல வளர்ச்சி இல்லாத பொண்ணு. அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த பையன்கிட்ட சொல்றாப்ல, இந்த பொண்ணை தான் நீ பாத்துக்கணும், இந்த பொண்ணுக்கு மூளையில் ஒரு பிரச்சனை இருந்து நான் சரி பண்ணியிருக்கேன், அதனால அவளோட ஞாபகங்கள்லாம் அவகிட்ட இல்லை, அவளோட ஞாபகங்கள்லாம் திரும்பி அவகிட்ட வர்ற வரைக்கும் நீ அவளை கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் வந்து சரி நான் கண்டிப்பாக கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் பெல்லா என்னென்ன பண்ணுறாங்கிறத எல்லாத்தையும் ஒரு பேனாவும் பேப்பரும் வச்சு எழுதிக்கிட்டே இருக்கா. பெல்லா சாப்பிட்றான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், எல்லா இடத்துக்கும் இவனும் கூடையே போகிறான். அப்புறம் வந்து பார்த்தா அந்த அனாட்டமி லேபுக்கும் பெல்லா போகிறான். அனாட்டமி லேப்னா செத்து போனவங்களெல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணுற இடம். அப்போ வந்து கத்தி எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு பணத்தில் குத்தி குத்தி பெல்லா விளையாடுறான். இதை பார்த்து அவன் ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் பெல்லா அங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கெல்லாம் போய் சாப்பாடு போடுறான், அதுகளோட எல்லாம் விளையாடுறான். ஆனால் என்னென்னா அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஜிக்ஜாக்காக இருக்குது. அதாவது வந்து ஒரு கோழி வந்து நாய் மாதிரி குலைக்குது, ஒரு நாய் வந்து பன்னி மாதிரி நடந்துக்குது, பன்னி வந்து நாய் மாதிரி இருக்குது, இப்படி மாற்றி மாற்றி வச்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போய் கேட்குறான், என்ன இங்கே பிரச்சனை, என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும்போது அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, உன்னை நான் நோட் பண்ண மட்டும்தான் சொன்னேன், கேள்வி கேட்க சொல்லலை, நான் கேள்வி கேட்கணும்னு சொல்லும்போது நீ கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அன்னைக்கு நைட்டு பெல்லாவை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ பெல்லா கேட்குறா, என்னோட கதை என்ன, நான் யார், என்னன்னு கேட்கும்போது அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மா வந்து பயங்கரமான அட்வென்ச்சர் விரும்பிகள், அவங்க நிறையா விஷயங்களை உலகத்தில் சாதிச்சாங்க, ஆனால் ஒரு நிலச்சரிவில் சிக்கி அவங்க செத்து போயிட்டாங்க, அப்போ வந்து உன்னை வந்து என்கிட்ட அனுப்பிச்சு வச்சாங்க காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு எந்திரிச்சு போவார். அடுத்த நாள் வந்து பெல்லாவும் அவளை பார்த்துக்கிற ஸ்டூடெண்டான மேக்ஸும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ பெல்லா வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பா. பண்ணிட்டு இருக்கும்போது மேக்ஸ் கிட்ட கேட்பா, ஏன் எப்போ பார்த்தாலும் பேப்பர் பேனா வச்சு எழுதிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை நீ பண்ணுறதெல்லாம் வந்து நோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க, அதான் என் வேலை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பெல்லா எந்திரிச்சு மேலே மாடிக்கு போயிடுவா. மாடிக்கு போகக்கூடாது, மாடிக்கு
போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேக்ஸும் பின்னாடியே போவான். ஆனால் பெல்லா வந்து மேலே இருக்க ரூஃப்கே போயிடுவான். ரூஃபுக்கு போய் வெளியே இருக்கிற உலகத்தை பார்ப்பா, அவளுக்கு வெளியே போகணும்னு ஒரு ஆசை வந்துடும். அப்போ கீழே வந்து நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட வந்து நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவார். உடனே பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருவா. அப்போ வேற வழி இல்லாமல் அந்த சயின்டிஸ்ட்டும் பெல்லாவை ஒரு குதிரை வண்டியில் கூட்டிகிட்டு போவார் வெளியே. ஆனால் ரெண்டு சைடுமே அந்த குதிரை வண்டியில் மூடி இருக்கும். வெளியே என்ன இருக்குன்னு பெல்லானால் பார்க்க முடியாது. அப்புறம் அவங்க மூணு பேரும் ஒரு காட்டுக்குள்ளே போவாங்க. காட்டுக்குள்ளே போய் பிக்னிக் மாதிரி போகும்போது மேக்ஸ் வந்து ஒரு தவளையை பிடிச்சி பெல்லா கிட்ட காட்டுவா. அப்படியா, சூப்பராக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தவளையை பெல்லா கொன்றுவா. என்னடா இது இப்படி இருக்கா, இவ யார், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மேக்ஸுக்கு அப்படியே ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மூணு பேர் உட்காந்து டீ சாப்பிடும்போது சயின்டிஸ்ட் வந்து அவங்க அப்பா வந்து அவருக்கு பண்ண கொடுமைகளை சொல்லுவார். அப்போ யாரோ வர்ற மாதிரி இருக்கும்போது மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி பெல்லாவை மறுபடியும் கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ மேக்ஸ் வந்து அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேட்பான், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவள் வந்து ஒரு சப்ஜெக்ட், என்னை பொறுத்தளவுக்கு அவள் ரிசர்ச் மெட்டீரியலு, அவளை நான் என்னுடைய கண்ட்ரோல்லையே தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வண்டியில் திரும்ப கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது பெல்லா வந்து அந்த ஸ்க்ரீனை விளக்கி பார்த்துருவா. பார்த்தா அங்கே ஐஸ்கிரீம் வித்துட்ருப்பாங்க. எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும் ரொம்ப அடம்பிடிப்பா. இவங்க எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, ஆனால் பெல்லாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவார்னா குளோரோஃபார்ம் எடுத்து அவன் மூக்கில் வச்சு அவளை மயக்கமடைய வச்சிருவார். மயக்கமான பெல்லாவை மேக்ஸ் வந்து ரூம்குள்ளே தூக்கிட்டு போய் படுக்க வைப்பான். அப்போ வந்து அந்த வீட்டில் வேலை செய்கிற பொம்பளை வந்து பெல்லாவுக்கு ட்ரெஸ் மாற்றி விடும்போது பெல்லாவோட பூப்ஸை சைடில் மேக்ஸ் பார்ப்பான். மேக்ஸுக்கு பெல்லாவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இன்ஃபாக்சுவேஷன் வந்துடும். உடனே வந்து அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் ஹீல்ஸ் எல்லாத்துலேயும் தேடுவான். இந்த டாக்டர் வந்து ஏதோ வந்து பெல்லாவை பண்ணியிருக்காரு, அது என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு. அப்போ பார்த்தா ஒரு சர்ஜரிக்கான ஒரு குறிப்பு வந்து அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்போ அந்த டாக்டர் அங்கே வந்துடுவான். அப்போ வந்து மேக்ஸ் வந்து டாக்டரை மிரட்டுவான், இப்போ என்ன நடந்ததுன்னு நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லினா நான் போலீஸில் போய் சொல்லிடுவேன். அப்போ வந்து அந்த டாக்டர் வந்து உண்மையான கதையை சொல்ல ஆரம்பிப்பார். என்னன்னா பெல்லா வந்து ஒரு பிரிட்ஜிலேருந்து கீழே குதிச்ச ஒரு ப்ரெக்னென்ட் பொண்ணு. அந்த பொண்ணோட பாடி இந்த டாக்டருக்கு கிடைக்கும். கிடைக்கும்போது எப்படி கிடைக்கும்னா இறக்கவும் இல்லை அதே சமயம் உயிரும் இல்லைங்கிற ஒரு கண்டிஷனில் கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாடியை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். பெல்லாவோட பாடி அதுக்கு பொருத்தமாக இருந்தது. அதனால் அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தை எடுத்து அதோட மூளையை கலட்டி பெல்லாவோட மண்டைக்குள்ளே வச்சு நான் தைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். மேக்ஸ் வந்து அந்த சயின்டிஸ்ட்டை கண்டபடி திட்டுவான், நீலாம் மனுஷனாடா அப்படின்னு. அப்போ வந்து அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவார், அவளுக்கே இந்த வாழ்க்கை பிடிக்காம தான் அவள் சாவ போனான், நான் ஒன்றும் அவளை கொலை பண்ணலை. அப்படி சாவ போனவளை காப்பாற்றி திரும்ப அந்த பிடிக்காத வாழ்க்கைக்கே அனுப்புறதுக்கு பதிலாக மனுஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சயின்டிஃபிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் அவளை யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் கேட்குறான். அவனும் ஒன்றும் பதில் பேச முடியாத மாதிரி மேக்ஸ் அங்கே நிற்கிறான். அடுத்த நாள் பெல்லா தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு அவளுக்கு ஏதோ உணர்வுகள், அது என்ன உணர்வுகள்னோட அவனால் புரிஞ்சுக்க முடியல. அப்படியே கட் பண்ணால் சாப்பிட வந்து உட்காந்துட்ருக்கா. சாப்பிட வந்து உட்காந்துருக்கும்போது மறுபடியும் அவளுக்கு அதே மாதிரி ஃபீலிங்ஸ். என்னன்னு பார்த்தா அவளுக்கு வந்து செக்ஸ் தேவைப்படுது. ஆனால் செக்ஸ்னால் என்னென்னு அவன் மூளைனால் புரிஞ்சுக்க முடியல. அதனால் அங்கே இருக்கிற ஆப்பில் வச்சு அவளோட கீழ்பாகத்தை தேய்க்க ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த வீட்டில் வேலை செய்கிற பொம்பளையும் வருது, அது மேலேயும் வச்சு தேய்க்க போகிறான். அந்த பொம்பளை கடுப்பாகி கத்துது. அப்போ கரெக்டாக நம்ம மேக்ஸும் வரான். மேக்ஸுக்கிட்டையும் சொல்கிறான், இங்கே பாரு இங்கே தேய்ச்சா எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. அவள் குழந்தைங்கிறதுனால அவனால் செக்ஸ்னா என்னென்னு புரிஞ்சுக்க முடியல. அப்போ வந்து சயின்டிஸ்ட்டு பெல்லா மேக்ஸு மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது அவங்க அப்பா வந்து இவர் இந்த சயின்டிஸ்ட்டுக்கு பண்ண இன்னொரு கொடுமையான விஷயத்தை அந்த சயின்டிஸ்ட் வந்து இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பெல்லா வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே தான் உட்காந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு, இவன் சாப்பிடவே இல்லை. சாப்பாடு பிளேட்டை தள்ளி வைக்கிறா, அந்த சயின்டிஸ்ட் சத்தம் போடுறாரு, சாப்பாடு பிளேட்டை ஒழுக்கமாக எடுத்து சாப்பிட்டுன்னு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு பிளேட்டை தள்ளி விட்டு கீழே உடச்சிட்டு போகும்போது மேக்ஸ் அங்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன்கிட்ட சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, நீ ஏன் வந்து பெல்லாவை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு. உனக்கும் பெல்லா மேலே க்ரஷ் இருக்குன்னு எனக்கு தெரியும், உன் கண்ணை பார்த்தாலே அது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து மேக்ஸ் சொல்லுவான், இல்லை அவன் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சேன், நீங்கள் அவங்க கூட கஜமுஜா பண்ணுறதுக்காகத்தான் நீங்கள் வந்து அவளை ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவார், ஐயையோ என்னால் வந்து அந்த கஜமுஜாலாம் பண்ண முடியாது, எங்கள் அப்பா வந்து என்னை கொடுமைப்படுத்தினதில் என் உடம்பில் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, ஆனால் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறே இல்லையா, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு அவர் கேட்டோன்னே, நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவரோட சம்மதத்தோட அப்படின்னு சொல்லி அவகிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுவாள். அதுக்கு உடனே பெல்லா வந்துட்டு நம்ம ஆண்குறியும் பெண்குறியும் தேய்ச்சிக்கலாமா, என்னோடதை உன்னோடதில் வச்சு தேய்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட அட்வான்டேஜ்
மெசேஜ் எடுத்துக்க மாட்டேன், எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் சொல்லிட்டு உள்ள சயின்டிஸ்ட பார்க்க போவான். உள்ள சயின்டிஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று போடுவார், என்னன்னா அது கல்யாணம் நீ பண்ணிக்கோ, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்கதான் பெல்லா கூட வீட்டில் இருக்கணும்னு. அதுக்கு மேக்ஸ் ஒத்துக்கிட்டோம்னா அதை அக்ரிமெண்டா சைன் பண்ணி கையெழுத்து போடுறதுக்கு ஆபீசர் ஒருத்தரை வர சொல்லியிருப்பாங்க. அந்த ஆபீசர் வந்து அக்ரிமெண்ட் எல்லாம் படிச்சு காமிச்சிட்டு இந்த கையெழுத்து போடுற ஆள் யாருன்னு நான் பார்க்கணுமே அப்படின்னு கேட்கும்போது சயின்டிஸ்ட் வந்து அவன் மேலே இருப்பா போய் பாரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி வியர்டா இருக்கும், எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அங்கே போனால் பார்த்தா போகிற வழியில் கீழெல்லாம் விழுந்துருவாரு. ரூம்குள்ளே போனால் பெல்லாவோட ரூம்குள்ளே துணி வைக்கிற கபோர்டுக்குள்ளே குழந்தை மாதிரி பெல்லா உட்காந்துட்டு பவுல் சுட்டுக்கிட்டு இருப்பா. அவளை பார்த்த ஆஃபீஸர் வெட்டர்போனுக்கு ரொம்ப அவளை பிடிச்சி போயிடும். உடனே அவகிட்ட வந்து, ஏன் நீ இவ்வளோ அழகாக இருக்க, ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஜெயில் மேரேஜில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது பெல்லாக்காவை என்ன பேசுகிறாருன்னு கூட புரியாது. ஆனாலும் வந்துட்டு அவள் சொல்லுவா, இல்லை அவங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, நீ உண்மையானுமே பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக பெல்லாவை தப்பான இடத்துல கை வைப்பா. ஆனால் பெல்லாக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு கூட புரியாது. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் பேர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அன்னைக்கு ஈவினிங் வந்து பெல்லா வந்து அவர் பெட்ரூமில் தனியாக படுத்துட்டு கீழே கையை வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வெட்ரபன் வந்து மேலே ஜன்னல் வழியாக ஏறி வருவார். ஏறி வந்து எனக்கு கதவு திறந்து உள்ளே விடு அப்படின்னு பெல்லா கிட்டே கேட்பார். அப்போ பெல்லா சொல்லுவோம், இந்த கதவு திறக்க முடியாது, நீங்கள் மேலே மொட்டைமாடிக்கு வாங்கன்னு. மொட்டைமாடிக்கு போய் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துலேருந்து உன்னை காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லி வெட்ரபன் வந்து பெல்லாவை மண்டை கழுவிடுவார். பெல்லாவும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கீழே சயின்டிஸ்ட் கிட்ட போய் சண்டை போட்டு, நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆவேன், என்னை நீங்கள் ஒத்துக்கலைன்னா உங்களை நான் வெறுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னா சயின்டிஸ்ட்டும் ஒத்துக்குவார். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் அங்கே வருவான். நீ போகக்கூடாது, நான் விடமாட்டேன், நான் வந்து கண்டிப்பாக உனக்காக அவங்க கூட சண்டை போடுவேன் அப்படின்னு மேக்ஸ் சொன்னோன்னா அதுக்கு பெல்லா சொல்லுவா, நீ சண்டை போட்டேனாலும் அது பயன் இல்லை, நான் கண்டிப்பாக அவனோட போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி மேக்ஸுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அவள் கிளம்பிடுவா. மேக்ஸ் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது பெல்லா அங்கே இருக்க மாட்டாள். ஹாலில் வந்து பார்த்தா பெல்லாவும் கிளம்பியிருப்பா, டாக்டரும் வந்து மயக்கத்தில் கீழே படுத்துட்ருப்பாரு. ஏன் அவளை தடுக்கலை அப்படின்னு மேக்ஸ் கேட்கும்போது, அவள் ஃப்ரீ வில், அவளோட இஷ்டம், அவன் போகணும்னு முடிவு பண்ணிட்டா அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லி டாக்டரும் ஃப்ரீயாக விட்டுருன்னு சொல்லி மேக்ஸை சமாதானப்படுத்திடுவார். பெல்லாவும் வெட்டர்போனும் அந்த இடத்துலேருந்து பல ஊர்களுக்கு போவாங்க, பல இடத்துல சாப்பிடுவாங்க, நிறையா தடவை செக்ஸ் வச்சுக்குவாங்க. ரெண்டு பேருமே லவ்வை பற்றி ரிலேஷன்ஷிப் பற்றி நிறையா பேசிப்பாங்க. பெல்லா அந்த இடத்துல பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பா, புதுசு புதுசான விஷயங்களை அவள் பார்த்துட்ருப்பா. அடிக்கடி வந்து சயின்டிஸ்ட்டுக்கு லெட்டர் கூட போடுவாள். அந்த லெட்டரை சயின்டிஸ்ட்கிட்ட மேக்ஸ் வந்து படித்து காட்டுவான். கொஞ்ச நாளில் வந்து பெல்லாவுக்கு அதுவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வெட்டர்போன் விட்டுட்டு அவள் பாட்டுக்கு தனியாக போய் சுற்றிட்டு இருப்பாள். அப்போ டின்னர்லாம் சாப்பிடுவாங்க, அங்கேயும் பிரச்சனை பண்ணுவா. அதுக்கப்புறம் போய் ஒரு இடத்துல போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு வந்துட்டு வெட்டர்பான் கிட்ட வருவா. அவன் செம்ம கடுப்பில் இருப்பான். கடுப்பில் இருக்கும்போது அவள் பாட்டுக்கு ஒரு மியூசிக்கை பார்த்தோம்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். அங்கே ஒரு சண்டையை போட்டு மறுபடியும் பெல்லாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் பெல்லா கிட்ட க்ளோஸ் ஆகலான்னு பார்த்தா அவளோட தொடையில் ஏதோ ரெண்டு பச்சை குத்தி இருப்பான். அது என்னன்னு கேட்கும்போது சரக்கு அடிக்கும்போது ஒருத்தங்கிட்ட கேட்டேன் எந்த ஸ்கின் சாஃப்டாக இருக்கும்னு, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ரெண்டு இடத்துல வந்து பச்சை குத்தி விட்டான் அப்படின்னு சொல்லி பெல்லா சொல்லுவான். இவ என்ன இவ்வளோ அசிங்கமாக பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி வெட்டர்பன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கீழே போய் பாரில் குடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் பெல்லா வந்து அவளை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவா, ஆனால் வந்து அவன் சமாதானம் ஆக மாட்டான். திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் வந்து பெல்லா எந்திரிக்கும் போது வெட்டர்பன் வந்து அங்கே உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு உன்னோடைய அட்வென்ச்சருக்கெல்லாம் நான் உனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணல போல, அதனால தான் நீ வந்து என்னை விட்டு இப்பெல்லாம் விலகி விலகி போற, அதுக்காகவே உனக்கு ஒரு புதுசான அட்வென்ச்சர் ரெடி பண்ணியிருக்கேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி பெல்லாவை தூக்கி ஒரு பெரிய சைஸ் பெட்டியில் படுக்க வச்சிருவான். அந்த பெட்டியில் பெல்லாவும் ஏறி படுத்துருவா. பார்த்தா முழிச்சு பார்த்தா ஒரு கப்பலில் இருப்பா. என்னடா அது கப்பல்னு பார்த்தா, இங்கே இருந்தா தானே எல்லாத்துக்கூடையும் போய் பேசுகிற, என்னை விட்டுட்டு போய் நீ வெளியே சுற்றுற, அதனால நான் உன்னை ஒரு பெட்டியில் அடைச்சி கப்பலில் போட்டேன்னா நீ எப்படி வெளியே போவ அப்படின்னு சொல்லி கப்பலில் கொண்டு வந்து பெல்லாவை போட்டுருவான். ஆனால் பெல்லாவுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது. அவன் இந்த ரூம்குள்ளே விட்டு சாத்திட்டு பாத்ரூம்குள்ளேயே பெல்லா ரொம்ப நேரம் இருப்பாள். அதுக்கப்புறமா யாராவது இருக்காங்களா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கப்பலுக்கு வெளியே போய் பார்க்கும்போது பார்த்தா அங்கே கப்பல் கேப்டன் ஒருத்தன் வந்து புறாவை பிடிச்சி கொண்டுக்கிட்டு இருப்பான். எதுக்கு கொள்றான்னு கூட தெரியாது. இவளை பார்த்தோன்னா அதை தூக்கி போட்டுட்டு எவ்வளோ நாள் ஆகும் நம்ம போய் சேர்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் சொல்லிடுவான். உடனே பெல்லா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சோகமாக தனிமையில் போய் ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவா. இங்கே டாக்டர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். அப்புறம் வந்து மேக்ஸ் வந்து டாக்டர்கிட்ட சொல்லுவான், நீங்கள் ஏன் மயக்கம் போட்டு விழுகிறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் பெல்லாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, அதனால தான் நீங்கள் வந்து மயக்கம் போட்டு
போட்டு விழுந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சயின்டிஸ்ட், எனக்கு எமோஷன்ஸ்க்கெல்லாம் இடம் கிடையாது, நீ இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத, போய் அடுத்த சப்ஜெக்டை ரெடி பண்ணு, நம்ம ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்து மேக்ஸை அனுப்பிச்சி விட்ருவாரு. ஆனால் உண்மையானுமே அந்த சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பெல்லாவை நினச்சி ஒரு ஃபீலிங் இருக்கும், அவன் என்ன கஷ்டப்படுறாளோ அப்படின்னு. அடுத்த நாள் சாயங்காலம் மறுபடியும் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து பெல்லாவை எப்படியாச்சும் வழி கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது, அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பிளாக்கும் ஒரு வயசான லேடியும் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ பெல்லா போய் அவங்க கூட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுவாள். ஆனால் வந்து இது வந்து நம்ம ஆஃபீஸருக்கு பிடிக்காது. அப்போ வந்து அந்த பிளாக் கேட்பான், ஏன் வந்து அவன் எங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகக்கூடாதா, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனால் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து பெல்லா கிட்ட ஃபைனலாக ப்ரப்போஸே பண்ணிவிடுவார், என்னை யாருமே இந்தளவுக்கு பாதித்ததில்லை, நீ என்னை அவ்வளோ பாதிச்சிட்ட, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது பெல்லா வந்துட்டு, எனக்கு ஆல்ரெடி மேக்ஸ் கூட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுவாள். ஆல்ரெடி நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்கூட எதுக்கு வந்தேன் அப்படின்னா, உங்கள் கூட நான் சும்மா ஜாலியாக ட்ரிப்புக்கு வந்தேன், ஆனால் மேக்ஸை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பெல்லா சொன்னோன்னே அந்த ஆளுக்கு பைத்தியமே பிடிச்சி போய் போயிடுவான். இங்கே வந்து பார்த்தா மேக்ஸும் சயின்டிஸ்ட்டும் புதுசான ஒரு பொண்ணை சப்ஜெக்டாக பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி அந்த பொண்ணையும் அதே மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவார் மேக்ஸ் கிட்ட, பெல்லாவுக்கு பண்ண தப்ப நான் இந்த பொண்ணுக்கு பண்ண விரும்பலை, பெல்லாவுக்கு எமோஷன்ஸ் காமிச்சதுனால தான் அவள் தனியாக என்னை விட்டுட்டு போயிட்டா, இந்த பொண்ணுக்கு நான் எந்த விதமான எமோஷன்ஸையும் காட்ட போகிறதில்ல அப்படின்னு மேக்ஸ் கிட்ட சொல்லுவார். இங்கே ஷிப்பில் வந்து பெல்லா வந்து அந்த பாட்டியோடையும் கற்பனோடையும் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாள். அப்போ புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்னடா இது புக்கில் ஃபிலாசபி அது இதுன்னு போட்டிருக்கேன், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட பெல்லா கேட்கும்போது, பாட்டி வந்து சொல்லுவாங்க, மனுஷனை மாற்றுறதுக்கான ஒரே வழி இதுதான், இந்த ஃபிலாசபி மூலயமா தான் மனுஷங்க மாறுவாங்க அப்படின்னு. அதுக்கு பாட்டி கூட இருக்கிற ஹாரி வந்து சொல்லுவான், இல்லை இது என்ன ஃபிலாசபின்றது, அதெல்லாம் சும்மா பைத்தியார்த்தனம் பெல்லா, நீ அதெல்லாம் கேட்காத, சாவை ஃபேஸ் பண்ண முடியாதவங்க எடுத்துக்கிற ஒரு ஆயுதம் தான் ஃபிலாசபி, கண்டிப்பாக மனுஷனுங்கன்றவனுங்க வீணா போனவனுங்க அவனுங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது, இந்த ஃபிலாசபி, இந்த மாற்றம் வரும் நம்பிக்கை, இதெல்லாமே சுத்த போய் அப்படின்னு பெல்லா கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளால் அந்த ஆஃபீஸரு இங்கே வருவாப்பில் வந்துட்டு, வா பெல்லா ரூமுக்கு போகலாம் அப்படிம்பாரு. உடனே பெல்லா வந்துட்டு, நான் படிக்கணும், நான் வரல அப்படின்னு சொன்னோன்னே அவள் படிச்சுட்டு இருக்கும்போதே புக்கு பிடுங்கி வீசிடுவார். பக்கத்தில் இந்த பாட்டி வந்து அவங்களோட புக்கை பெல்லா கொடுப்பாங்க, அந்த புக்கையும் பிடுங்கி வீசிடுவான். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்ச நேரம் கழித்து வந்து பெல்லா போய் அவனை கூப்பிடும்போது அவன் வரமாட்டான், நான் பிஸியாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பெல்லா இவன் கூப்பிட்டப்போ வரல, அதனால பெல்லா கூப்பிடும்போது இவன் வரமாட்டான். அப்புறம் ரூமுக்கு வந்து நம்ம ஆஃபீஸர் கெஞ்சுவார் கதறுவார், ஏன் பெல்லா இப்படி பண்ணுற, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும், எதனால் நீ இப்படி ஆகிட்ட, ஏன் இப்படி மாறிட்டேன்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் மாறல, மார்த்தாவும் நானும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆஃபீஸருக்கு செம்ம கோவம் வந்துடும், இந்த மார்த்தானால தான் எல்லா பிரச்சனையும், இரு நான் அவளை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளவியை வெளியதள்ளியோட போவாப்பில். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து வந்து நம்ம ஆஃபீஸரை தடுத்துருவாங்க, கிளவியை காப்பாற்றிடுவாங்க. அப்போ ஆஃபீஸர் வந்து ரூமில் தூங்கிட்டு இருப்பார், பெல்லா பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பா, தூக்கமே வராது அவளுக்கு. அப்போ டாப்புன்னு ட்ரெஸ் எடுத்து போட்டு நேராக ஹாரியோட ரூமுக்கு போயிடுவாள். ஹாரியோட ரூமுக்கு போய், எனக்கு வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு வாழ்க்கை புரியணும், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எதுலேயுமே பெருசாக ஈடுபாடு இல்லை, எதுலேயுமே ஆழமான புரிதல் இல்லை, எனக்கு வாழ்க்கை எப்படி நீ புரிய வைப்ப, உன்னால் புரிய வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அது என்ன ஒரு மேட்ரு, உனக்கு என்ன வாழ்க்கை புரியணும், அவ்வளோதானே, வா அடுத்த ஸ்டாப்பில் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸர் சீட் ஆடிட்டு இருந்த டைமாக பார்த்து பெல்லாவை கூப்பிட்டு ஹாரி வந்து ஒரு விஞ்ச்கார் வழியாக ஒரு இடத்துக்கு போவான். அந்த இடம் பார்த்தா பெரிய ஹைட்டான ஒரு பில்டிங்கு, கடலுக்கு நடுவில் இருக்கும். ரெண்டு பேரும் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே, ஹாரி வா நான் உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பெல்லாவை கூட்டிகிட்டு போவான். பெல்லாவும் என்னடா இது அப்படின்னு சொல்லி பாப்பா கீழே பாரு அப்படின்னு பார்த்தா, கீழே வந்து வறுமையில் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, குழந்தைகள்லாம் அழுதுகிட்டு இருக்கும், நிறையா பேர் செத்துக்கிட்டு இருப்பாங்க, வறுமைனா அவ்வளோ வறுமை இருக்கும். அப்போ வந்து பெல்லாவுக்கு அதை பார்த்துட்டு அவனால் தாங்கவே முடியாது, இதை நம்ம என்ன தான் செய்கிறது, இந்த வறுமையை நம்ம எதுவுமே செய்ய முடியாதா, நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாவா ஹாரி அப்படின்னு பெல்லா கேட்கும்போது, ஹாரி சொல்லுவான், இல்லை நம்ம நினச்சாலுமே கீழே இறங்கி அங்கே போக முடியாது, ஏன்னா வந்து உண்மையானுமே நம்மகிட்ட நிறையா காசு இருக்குன்றதுனால, அவங்ககிட்ட பணம் இல்லைங்கிறதுனால, நீ ஹெல்ப் பண்ணுன்னு போனால் கூட உன்னை ரேப்போ கொலையோ பண்ணிடுவாங்க, நம்ம அவங்க இடத்துல இருந்தால் கூட நம்மளும் இதே தான் செய்வோம், நம்ம பெருசாக இதையெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது, நம்மளால் ஒன்றுமே இவங்களை மாற்ற முடியாது, இதுதான் உண்மை, இதுதான் உலகம்,
புரிஞ்சுதா இப்போ உனக்கு அப்படின்னு பெல்லாவை பார்த்து கேட்கும்போது பெல்லா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவா, மனசளவில் ரொம்ப உடஞ்சு போயிடுவா, அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ திடீர்னு அங்கேருந்து பயங்கரமாக அழுதுட்டு அந்த மக்கள் இருக்கிற இடத்த நோக்கி ஓடுவா, வேகமாக ஓடுவா, எப்படியாவது நான் அவங்கள போய் காப்பாற்றணும், எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பெல்லாவுக்கு அவ்வளோ ஆசை இருக்கும், அவ்வளோ வெறி இருக்கும், அவ்வளோ கோபம் இருக்கும். ஆனால் வந்து ஹாரி வந்து பெல்லாவை பிடிச்சிருவான், ஆனாலும் விடாமல் திமிரிகிட்டே இருப்பா. அப்போ ஹாரியோட கையை பிடிச்சி கடிச்சிருவா, அவள் கையிலேருந்து அப்படியே ரத்தம் வடியும். ஆனாலும் வந்து ஹாரி வந்து பெல்லாவை விட மாட்டான், கப்பலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவா. வாய் ஃபுல்லாக ஹாரியோட ரத்தத்தோட அழுதுகிட்டே பெல்லா வந்து ரூமுக்கு வருவா. ரூமில் வந்து பார்த்தா அந்த ஆஃபீஸர் வந்து செம்ம போதையில் அப்படியே பணத்தை ஃபுல்லாக எல்லா பக்கம் இறைச்சிட்டு படுத்து கிடப்பான். அப்போ பெல்லாவுக்கு ஒரு யோசனை வரும், பேசாமல் இந்த பணத்தை கொண்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்போ ரூமில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு ஷிப்புக்கு வெளியே அவள் போக ட்ரை பண்ணுவான். அப்போ அங்கே இருக்கிற ஆஃபீஸர் சொல்லுவாங்க, ஐயோ மேடம் இங்கே கிளம்புறீங்க அப்படின்னு. இல்லை நான் இருக்கிற காசையெல்லாம் கொண்டு போய் புவர் பீப்புளுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஷிப்பு இப்போ கிளம்ப போதே மேடம் அப்படின்னு. ஐயோ நான் எப்படியாவது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு பெல்லா வந்து சொல்லும்போது அப்போது அங்கே இருக்கிற ஒருத்தன் சொல்லுவான், நாங்கள் வந்து இங்கே தான் இருப்போம், நாங்கள் ஷிப்பில் வரமாட்டோம், நீங்கள் வேணால் எங்ககிட்ட கொடுத்துருங்களேன், நாங்கள் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி பெல்லா வந்து மொத்த காசையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு உள்ளே போயிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆஃபீஸர் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்ப்பான், எந்திரிச்சு பார்த்து கையோ மையோ கத்திட்டு இருப்பான் ஷிப்பில் இருக்கவனையெல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி வந்து காசு என் காசு எவனோ திருடிட்டான், நான் சம்பாரிச்சு வச்சிருந்த அத்தனை காசையும் காணும், உன் ஷிப்பு கேப்டனை கூப்பிடு, அவன் என்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது பெல்லா சைலண்ட்டாக ரூம்குள்ளே வந்து யாரும் திருடலை, ஆக்சுவலாக அந்த காசை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பெல்லா சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனுங்களை அனுப்பிச்சுட்டு விட்டு எதுக்காக காசு எடுத்த அப்படின்னு கேட்கும்போது, அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்காக எடுத்து கொடுத்தேன், ஏன்னா என்னால் வந்து கொடுக்கறதுக்கு எங்கிட்ட வேறு எதுவுமே இல்லையே, உன்னுடைய காசு மட்டும்தான் இருந்தது, அதனால் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் மென்டல் ஆயிடுவான், என்ன பண்ணுறதுன்னு கூட அவனுக்கு தெரியாது, அவ்வளோ சைக்காகி அவன் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த கப்பலோடைய கேப்டன் வந்து சொல்லிடுவான், அடுத்த நாளைக்கு வாடகை கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லி கப்பலில் எல்லாரும் சொன்னாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போதைக்கு இங்கே இருங்க, அடுத்த ஸ்டாப்பிங் வந்தோன்னே இறங்கிருங்க அப்படின்னு சொல்லி கப்பலோட கேப்டன் வந்து நம்ம ஆஃபீஸர்கிட்ட சொல்லும்போது அவர் செம்ம கடுப்பாயிருவாப்ல, ஆனால் அவரை அடித்து உட்கார வச்சிருவாங்க. அப்புறம் பெல்லா வந்து சயின்டிஸ்ட்டுக்கு லெட்டர் போடுவா, அங்கே நடந்தது எல்லாம் சயின்டிஸ்ட்கிட்ட சொல்லி அதை படிச்சுட்டு சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார், நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படின்னு. அப்புறம் வந்து நம்ம ஹாரி கிட்ட வந்து பெல்லா குட் பாய் சொல்ல வருவா. அப்போ ஹாரி வந்து கேட்பான், எப்படித்தான் நீங்கள் இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆள் கூட இருக்க, இவ்வளோ நல்ல மனசை வச்சுக்கிட்டு இவ்வளோ மட்டமான ஒரு ஆள் கூட எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது பெல்லா சொல்லுவா, இது எல்லாமே மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னமும் இருக்குது, ஆனால் உனக்கு அது இல்லை, நீயும் அந்த நம்பிக்கையை வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி ஹாரி கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கேருந்து அவ கிளம்பிடுவா. நம்ம ஆஃபீஸரையும் பெல்லாவையும் பாரிஸில் இறக்கி விட்டுட்டு போயிடும் அந்த கப்பல். ரெண்டு பேர்த்துக்கிட்டேயுமே 10 பைசா கூட காசு இருக்காது, ரெண்டு பேருமே ரோட்டில் இருப்பாங்க. அந்த ஆஃபீஸர் வந்து புலம்பிகிட்டே இருப்பார், ஆனால் பெல்லா வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாள். பாரிஸை பார்க்கறதுக்கும் புதுசான எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கறதுக்கும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் புலம்பும் போது, நீ வெயிட் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெல்லா வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலான்னு போகும்போது அங்கே பார்த்தா ஒரு ப்ராஸ்டியூஷன் சென்டர் இருக்கும். அப்போ அவளுக்கு இது என்னது, இது என்ன இடம்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்ன, அப்படியா செக்ஸும் கொடுத்து பணமும் கொடுப்பீங்களா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி பெல்லா வந்து அந்த ப்ராஸ்டியூஷன் சென்டருக்கு போயிடுவா. அங்கேருந்து சம்பாரித்த காசை எடுத்துகிட்டு வந்து பெல்லா வந்து அவனுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஆஃபீஸர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு அவளும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருப்பாள். அப்போ வந்து பெல்லா வந்து சொல்லுவா, இந்த ப்ராஸ்டியூஷன்ங்கிறது என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, செக்ஸுக்கு செக்ஸையும் கொடுத்து பணத்துக்கு பணமும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஆஃபீஸர் வந்து மறுபடியும் காண்டாயிருவான், ஏண்டி ப்ராஸ்டியூஷன் பண்ணி அதை சம்பாரிச்சுட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ப்ராஸ்டியூஷன் பண்ணி தான் சம்பாரிச்சுட்டு வந்தேன், இதில் என்ன இருக்குது, நம்மகிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன், நீயும் வேலைக்கு போகல, அதனால நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு மெண்டலே ஆயிரும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடி, ஒரு பொண்ணு பண்ணுறதுலையே கேவலமான விஷயம் இதுதான், இதை பண்ணிக்கிட்டு வந்துட்டு பெருமையாக வேற நீ பேசிக்கிட்டு இருக்க
அப்படின்னு சொல்லும்போது, நீ சம்பாதிக்கல நானாக சம்பாதிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, உன்ன மாதிரி ஒரு சேடிஸ்ட்கிட்ட என்னால் இருக்க முடியாது, நான் வந்து உங்களோட அட்வென்ச்சர் சுற்றி பார்க்கறதுக்காக தான் வந்தேன், ஆனால் நீயும் வந்து என்னை அடிமையாக்குறதுக்காக தான் பார்க்குற, இனிமே உனக்கும் எனக்கு செட் ஆகாது, நமக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பு, என்கிட்ட டாக்டர் கொடுத்த பணம் இருக்குது, நம்ம சயின்டிஸ்ட்டை பெல்லா வந்து கார்டுன்னு தான் கூப்பிடுவான், கார்டு கொடுத்த பணம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு நீ கிளம்புன்னு சொன்னோன்னே நம்ம ஆஃபீஸருக்கு செம கோவம் வந்துடும், ஏண்டி இவ்வளவு நேரம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் நீ வந்து இவ்வளோ நேரம் என்ன ரோட்டில் உட்கார வச்சியா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து கார்டு வந்து எனக்கு எமர்ஜென்சிக்காக கொடுத்தது, அதையே நான் உனக்கு கொடுக்கணும், இந்தா நீ ஊருக்கு போகிற அளவுக்கு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கையில் பணத்தை வச்சுட்டு இருக்கும்போதே அந்த ஆஃபீஸர் வந்து மொத்த பணத்தையும் பிடுங்கிட்டு அவர் பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு பெல்லாவை நடு ரோட்டில் விட்டுட்டு ஓடிடுவார். அப்புறம் பெல்லா வந்து திரும்ப அந்த ப்ராஸ்டியூஷன் சென்டருக்கே வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, நீங்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டா பணம் தரீங்க, அப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் ஏன் வந்து ஒன்றா சேரக்கூடாது, நான் வந்து உங்கள் கூட வேலைக்கு வரேன், எனக்கு நீங்கள் வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் கண்டிப்பாக வேலை கொடுக்குறேன், உனக்கான கமிஷனை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பெல்லாவை அந்த ப்ராஸ்டியூஷன் சென்டரில் வேலைக்கு சேர்த்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஸ்டமர் தான், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு சேட்டை தான், பெல்லா வந்து அவளோட லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாள், செக்ஸையும் என்ஜாய் பண்ணுவாள், அதில் இருக்கிற எல்லா டைமென்ஷன்ஸையும், அதில் இருக்கிற அடக்குமுறைகளையும், அதில் இருக்கிற வேற்றுமைகளையும், அதில் இருக்கிற ஒற்றுமைகளையும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாள். அங்கே டொனிட்டின்னு சொல்லிட்டு பெல்லாவுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைப்பான், ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆரம்பிப்பாங்க, பெல்லாவுக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் டொனிட்டி கிட்ட ஷேர் பண்ணுவாள், செக்ஷுவலாகவும் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இங்கே பெல்லாவுக்கு கஸ்டமர்களுக்கான பஞ்சம் இருக்கவே இருக்காது, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வெரைட்டியில் வருவான், ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி ஆசைப்படுவான், ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், இப்படி எல்லா வகையான ஆள்களையும் பார்த்து பார்த்து பெல்லாவுக்கு வந்து அந்த செக்ஸுன்றதை பற்றின புரிதல் வந்து அதிகமாகிடும். அப்போ ஒரு நாள் பெல்லா வந்து அங்கே இருக்கவங்ககிட்ட சொல்லுவா, ஏன் வந்து ஆம்பளைக்கு வந்து பொம்பளைகளை செலக்ட் பண்ணும், பொம்பளைக்கு ஆம்பளைகளை செலக்ட் பண்ணால் ஆம்பளைகளுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குமே, நம்ம அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தான் பொம்பளை வந்து நம்மளை செலக்ட் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாள்ல, அதனால் வந்து எனக்கு பிடிச்சவங்க கூட மட்டும் என்னை போகிறதுக்காக நீங்கள் அனுமதிப்பீங்களா அப்படின்னு அந்த பிராத்தல் நடத்துகிற பொம்பளை கிட்ட கேட்கும்போது அந்த பொம்பளை சொல்லிடுவா, அப்படி இல்லை, எல்லா ஆம்பளையும் ஒரு பொண்ணு பிடிச்சிதான் செய்யணும்னு நினைக்கிறதில்ல, நிறைய ஆம்பளைகளுக்கு ஒரு பொண்ணை பிடிக்காமல் செய்யணுங்கிறது தான் ஆசையாக இருக்குது, என்ன செய்கிறது, அப்படிப்பட்ட மோசமான ஆட்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெல்லாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருவா. ஆனால் அந்த பொம்பளையோட உண்மையான நோக்கம் என்னவாக இருக்கும்னா அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் வச்சு காசு சம்பாதிக்கிறதா தான் இருக்கும். அந்த ஒரு டைமில் பெல்லா கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக இருக்கும்போது ட்ரினிட்டியோட சேர்ந்து அதிகமாக வெளியே சுற்ற ஆரம்பிப்பா. அப்போது ஒரு நாள் வந்து நம்ம ஆஃபீஸர் வந்து ட்ரினிட்டியையும் பெல்லாவையும் பார்ப்பார். அப்போ பெல்லா கிட்ட வந்து, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை ஆல்மோஸ்ட் மன்னிச்சிட்டேன், நீ இதை பற்றி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஒழுக்கமாக ஓடி போயிரு, உனக்கான வாய்ப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தா பெல்லா வந்து டொனிட்டியை கூப்பிட்டு ஒரு பொணம் இருக்கிற இடத்துக்கு மார்ச்சரிக்கு கூட்டிகிட்டு போகிறா, அது மார்ச்சரி இல்லை மார்ச்சரி கிளாஸு. அப்போ வந்து டொனிட்டி கேட்குறா, என்னடி இது, அவன் டைம் பாஸ் ஆகணும்னா வீட்டு ஞாபகம் வந்ததுன்னா என்னென்னமோ செய்வாங்க, நீ என்னடானா பொணம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ன, இதை பார்த்தா தான் உன் வீட்டு ஞாபகம் உனக்கு வருமா அப்படின்னு கேட்கும்போது பெல்லா வந்து சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் இதை பார்த்தா தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வழக்கம் போல் பல கஸ்டமர்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவன் ரெண்டு பசங்களை கூட்டிகிட்டு வருவான், கூட்டிகிட்டு வந்து என் பசங்களுக்கு செக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வயசு வந்துடுச்சு, அதனால் வந்து அவங்க முன்னாடியே நான் வந்து உங்களோட செக்ஸ் வச்சுக்க போகிறேன், அதை அவங்க கவனிச்சுக்கிட்டு அதை எப்படி பண்ணுங்கிறதையும் அதில் இருக்கிற அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜையும் எழுதி எனக்கு சொல்லுவாங்கன்னுலாம் சொல்லுவான். இதெல்லாம் பார்க்கும்போது பெல்லாவுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், என்ன மாதிரியான ஆளுகள்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க, எவ்வளோ வித்தியாசமான மனுஷங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெல்லாவுக்கு புரிய வரும். இங்கே டாக்டர் வீட்டில் அந்த இன்னொரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். அப்போ வந்து மேக்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கேட்பான், ஏன் தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறீங்க, உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆப்ரேஷன் நீ எனக்கு பண்ணி விட்டதுக்கப்புறம் உனக்கு அது கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸ் போய் டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவான். அப்போ தான் டாக்டர் வந்து மேக்ஸ் கிட்ட சொல்லுவார், எனக்கு கேன்சரு, நான் சாக போகிறேங்கிறது
எனக்கு நல்லாவே தெரியும், நீ அதை ஒன்றும் மென்னு முழுங்கி என்கிட்ட சொல்ல வேணாம், எப்படியாச்சும் வந்து பெல்லாவை இங்கே வரவையே அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவார். அப்புறம் நம்ம மேக்ஸ் போய் அந்த ஆஃபீஸரை தேடி கண்டுபிடிப்பான். அந்த ஆஃபீஸர் பார்த்தா ஒரு மென்டல் அசைலமில் இருப்பான். அப்புறம் அவன் மூலயமா பெல்லா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு பெல்லாவுக்கு லெட்டர் போட்டு வர வைப்பான். பெல்லா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து பெல்லாவை பற்றின எல்லா உண்மையும் பெல்லா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ வந்து பெல்லா சொல்லுவா, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நீ கூட எனக்கு சொல்ல பார்த்தியா மேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸ் வந்து சொல்லுவான், இல்லை நான் உண்மையானுமே ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு சொன்னால் மட்டும் புரியவா போகுது, அதுவும் இல்லாமல் எனக்கு நம்பிக்கையும் இல்லை தைரியமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற ரூமில் இந்த புதுசாக வந்திருக்கிற சப்ஜெக்டை பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ கேவலமான ஆளுகளாக இருக்கீங்களடா அப்படின்னு அவங்ககிட்ட கத்திட்டு பெல்லா வந்து அங்கேருந்து வெளியே போய் அவன் எந்த இடத்துல நின்று முன்னாடி இந்த சர்ஜரியெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சூசைட் ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து டாக்டர்கிட்ட, நீங்கள் என்னை காப்பாற்றினதுனால இப்போ வாழ்கிற வாழ்க்கை எனக்கு சந்தோஷமானதாக தான் இருக்குது, அதனால் நீங்கள் பண்ண தப்பை நான் மன்னிச்சிடுறேன், பட் இருந்தாலும் நீங்கள் நல்லவன்லாம் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர் இருந்துட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்ன தான் இருந்தாலும் இந்த வாழ்க்கை நீங்கள் கொடுத்தது, நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை மிஸ் பண்ணேன் அப்படின்னு பெல்லா சொல்லும்போது டாக்டரும் சொல்லுவான், நானும் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு. அடுத்த நாள் மேக்ஸ் கூட பெல்லா வந்து நடந்து போயிட்டுருப்பா. நடந்து போயிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெல்லா சொல்லுவா, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அப்போ மேக்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருப்பான், நீ நல்லா யோசிச்சு சொல்லு மேக்ஸ், ஏன்னா நான் ப்ராஸ்டியூஷனுக்கெல்லாம் போயிட்டேன், நான் கண்ட விஷயம்லாம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உன் உடம்பை எவன் தொட்டா என்னங்கிறத பற்றியெல்லாம் பெருசாக ஒன்றும் அக்கறை இல்லை, ஆனால் நான் இல்லாத இத்தனை ஆம்பளைகளோட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி எனக்கு எல்லாம் ஓகே தான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பெல்லா சொல்லுவா, அப்போருந்து இப்போ வரைக்கும் நீ உண்மையானுமே ஒரு ஸ்வீட்டான ஆள் தான் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸை வந்து கிஸ் பண்ணுவா. அடுத்த நாள் பார்த்தா கல்யாணத்துக்கு பெல்லா ரெடியாக இருப்பா. அப்போ நம்ம டாக்டர் எந்திரிச்சு நடந்து வந்துடுவார், நீங்கள் எப்படி நடந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொல்லுவார், நான் நடந்து வர்றதுக்காக என் பொண்ணை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக பல ட்ரக்ஸ் அடிச்சிருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெல்லாவை ரொம்ப சந்தோஷமாக அந்த கல்யாண பொண்ணு ட்ரெஸ்ஸோட முன்னாடி இருக்கிற ஃபாதர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நிறுத்துவார். அங்கே மேக்ஸும் ரொம்ப சந்தோஷமாக நின்றுருப்பான். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு ஃபாதர் கேட்பார். இவங்களும் சம்மதம்னு சொல்லும்போது ஒருத்தன் வந்து நிறுத்துறா கல்யாணத்தை அப்படிம்மா. யாராவன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆஃபீஸரு பெல்லாவுடைய பழைய வீட்டுக்காரனை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அதாவது வந்து டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பெல்லாவுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருந்திருக்கும் இல்லையா, அந்த ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அது இவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னா, ஒரு நாள் பெல்லாவும் ஆஃபீஸரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பழைய பெல்லாவோட பேரை சொல்லி ஒரு ஆண்டி வந்து கூப்பிடும். ஆனால் வந்து இப்போ இருக்கிற பெல்லாவுக்கு தான் அது ஞாபகம் இருக்காதே, அது என்ன பேர்னு கூட தெரியாது, நீங்கள் யாரை சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவா. அது வந்து நம்மால் ஆபீசருக்கு ஞாபகம் வந்து அவனை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவான். கூட்டிகிட்டு வந்தோடனே இங்கே எல்லாம் ஒரே குழப்பமாகி போயிடும். அப்போ அந்த டைமில் என்னடா பெல்லா பண்ண போகிறான்னு பார்த்தா டாக்டர்கிட்டையும் மேக்ஸ்கிட்டையும் வந்து நான் வந்து அவங்க கூட போய் பார்க்குறேன், எனக்கு அங்கே போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, என்னுடைய பழைய லைஃப் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும், நீ அதை தடுப்பியா மேக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது மேக்ஸ் வந்து நான் ஏன் தடுக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிருவான் பெல்லாவை. அந்த சயின்டிஸ்ட்டும் தடுக்க மாட்டான், நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிருவான். பெல்லா வந்து அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட ஒரு குதிரை வண்டியில் போயிட்டு இருப்பான். அவனை பார்க்கும்போதே தெரியுது அவன் ஏதோ ஒரு சைக்கோ மாதிரியான ஆள்னு, ஏன்னா கையில் துப்பாக்கி எல்லாம் வேற வச்சிருப்பான். வீட்டுக்கிட்ட ஒரு செம்ம பெரிய பில்டிங், அது அவ்வளோ பெரிய பங்களா, அது ஒரு அரண்மனை மாதிரி, அந்த அரண்மனை அவ்வளோ எம்டியாக இருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் அந்த வண்டி நிற்கும். பெல்லாவை இறங்க சொல்லுவான், வேலைக்காரன் ஒருத்தன் முன்னாடி வருவான், அவங்கிட்டயே இவன் வந்து முதலாளியாக இருந்தாலும் துப்பாக்கியை காமிச்சிட்டு தான் இறங்குவான், ஏன்னா சம்பளம் அவங்க அதிகமாக கேட்குறாங்க, அதனால் நான் கொடுக்காம இருக்கேன், அதனால் எனக்கும் என் வேலைக்காரனுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, இது இப்படி தான் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பெல்லாவை உள்ளே போக சொல்லுவான். பெல்லா உள்ளே போய் அந்த வீடெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்ப்பா. அந்த வீடெல்லாம் பார்க்கும்போதே பெல்லாவுக்கு தெரியும் அங்கே ஏதோ சம்திங் தப்பாக இருக்குது, அவளுடைய வாழ்க்கைங்கிறது இதுக்கு முன்னாடியும் ரொம்ப சோகமானதாக தான் இருந்திருக்கு, அதனால தான் அவள் சூசைட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத மட்டும் அவனால் உணர முடியுது. அந்த டைமில் பெல்லாவும் அவன் வீட்டுக்காரனும் ஒரு செம்ம பெரிய டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, டைனிங் டேபிளில். அப்போ அங்கே வேலைக்காரங்க பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பெல்லா இருந்து, நான் இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன், எனக்கு
இந்த இடம் பெருசாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் நீ போக முடியாது, அப்படியெல்லாம் உன்னை விடமாட்டேன், நீ நான் இங்கே இருன்னு சொன்னால் இருந்துதான் ஆகணும். ஒரு பொண்ணுங்கிறது ஒரு ஆம்பளைக்கு அடிமையானவ, அவனுக்கு கிடைக்கிற கப்பு மாதிரி, என்னுடைய கப்பை நான் தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கிறுக்க மாதிரி பேசுகிறான். பெல்லாக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. அப்போ வந்து வேலைக்காரியை கூப்பிட்டு ஸ்டூ எடுத்துகிட்டு வர சொல்லும்போது திடீர்னு நாயை கிளப்பி விட்றான். அந்த நாய் உழைக்கிறத பார்த்து வேலைக்காரி வந்து அவன் மேலேயே பூராத்தையும் கொட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து திட்டிட்டு வேலைக்காரி போகணுன்னு தான் பெல்லாக்கு இவனுடைய கேரக்டர்லாம் என்னங்கிறது முழுசாக புரிய வருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பெல்லாவை எப்படியாச்சும் வந்து இவனை கண்ட்ரோலுக்கு கீழே இருக்க வைக்கணுன்றதுக்காக அவளுடைய ப்ரைவேட் பார்ட்டை எடுக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணுறான். இந்த பிளானை வந்து ஒட்டு கேட்டுறா பெல்லா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு குளோரோஃபார்ம் கொண்டு வரான் பெல்லாவை தூங்க வைக்கிறதுக்காக, அந்த பிளானுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதே குளோரோஃபார்மை தூக்கி அவன் மூஞ்சிலேயே ஊற்றி அவனை மயக்கமாக வச்சு மேக்ஸ் இங்கே வர வச்சு பெல்லா இங்கேருந்து தப்பிச்சிட்றான். அப்போ பெல்லாவோடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் காலில் ஒரு குண்டடிப்படுது. அப்போ மேக்ஸ் கேட்குறான் இவனை இப்படியே விட்டு கொண்டுடலாமா இல்லை காப்பாற்றலாமான்னு. அதுக்கு பெல்லா சொல்கிறா இவனை காப்பாற்றலான்னு. இவனை காப்பாற்றினா தான் இவன் சும்மா இருக்க மாட்டானே அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாகுது. இங்கே பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட் வந்து டெத் பெட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அப்போ ஒரு சைடில் பெல்லாவும் ஒரு சைடில் மேக்ஸும் போய் படுத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா டொனிட்டியை அந்த ப்ராஸ்டியூட் சென்டர்லேருந்து பெல்லா வீட்டுக்கு வர வச்சுருப்பா. இங்கே வீட்டில் கார்டனில் டொனிட்டி, பெல்லா, நம்ம மேக்ஸு, அதுக்கப்புறம் அந்த புதுசாக வந்த அந்த சப்ஜெக்ட் பொண்ணு, வீட்டு வேலைக்காரி எல்லாரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா ஏதோ ஒரு ஆடு கத்துற மாதிரி இருக்கும். என்னடா அது ஆடு கத்துது அப்படின்னு பார்த்தா அதுதாங்க நம்ம பெல்லாவோட எக்ஸ்பண்டு அந்த மேஜர். அவரோட மண்டைக்குள்ளே ஆட்டோட மூளையை வச்சுருப்பாங்க. அவன் ஆடு மாதிரி புழு தின்னுக்கிட்டு இருப்பான். அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு பெல்லா வந்து புக்கு படிச்சுட்டு இருப்பா. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.